வெளிக்கட்டும் விவசாயம், சீர்படுத்தும் நிர்வாகம். நேயர்களுக்கு காலை வணக்கம். உடல் ஆரோக்கியம் என்பது மனதையும் புத்தியும் பொறுத்து அமைகிறது. மனசையும் புத்தியும் சரி செய்யலைன்னா உடம்பு சரி பண்ண முடியாது. மனசையும் புத்தியும் சரி செஞ்சால் தான் உடம்பு சரி செய்ய முடியும். மனம் என்பது எப்பொழுதுமே பிடித்த விஷயத்தையே ஆராய்ச்சி பண்ணும், பிடிச்சது பிடிக்கலைன்னு. புத்தி என்பது நல்லது கெட்டதை பற்றி ஆராய்ச்சி பண்ணும். இது ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனாதான் உடம்பு நல்லாயிருக்கும். உதாரணமாக, கணவனும் மனைவியும் வாடகைக்கு வீடு பார்க்க போகிறாங்க. காலையில் போகிறாங்க, ஒரு புரோக்கர் கூட்டிகிட்டு போகிறாரு, 10 வீடு காட்டுறாரு. ஒரு சில வீடு மனசுக்கு பிடிச்சிருக்கு, பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது. நேராக போகிறாரு, உள்ளே போய் பார்த்தா கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்குது. தண்ணி ஒழுங்காக வரல, கார் பார்க்கிங் இல்லை, ரோடு சரியில்லை, வாஸ்து சரியில்லை, ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்குது. இதெல்லாம் என்னது? புத்தி. அப்போ மனசுக்கு பிடிச்ச வீடாக இருந்தாலும் புத்திக்கு பிடிக்கலைங்கிறனால வேறு வீடு பார்க்கலாம்னு சொல்கிறோமா? மறுபடியும் இன்னொரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. வாஸ்து கரெக்டாக இருக்குது, கார் பார்க்கிங் கரெக்டாக இருக்குது, ரோடு கரெக்டாக இருக்குது, வாடகை எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் மனசு சொல்லுது, வேண்டாம், என்னமோ தெரிலிங்க. அந்த ஹஸ்பண்ட் கேட்பார், ஏமா நல்லாத்தாமல் இருக்குது, இல்லைங்க வேண்டாங்க, சொன்னால் கேளுங்க, ஏன்னு கேட்காதீங்க, எனக்கு பிடிக்கலைங்க அப்படிம்பாங்க. ஏன்னா பிடிக்கல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, இந்த மனசு இருக்கு இல்லையா, இது ஏன் பிடிக்கல, ஏன் பிடிச்சிருக்குன்னு காரணமெல்லாம் சொல்லாது. பிடிக்கலன்னா பிடிக்கல, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு. இப்படி 10 வீட்டை பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. அம்மா கேட்குறாங்க, என்னப்பா வீடு பார்க்க போனே என்னாச்சுன்னு. என்ன சொல்கிறாரு, 10 வீடு பார்த்தேன், எதுவுமே செட் ஆகலை. என்ன செட் ஆகலை? சில வீடுகள் மனசுக்கு பிடிச்சிருந்தது ஆனால் புத்திக்கு பிடிக்கல, சில வீடுகள் புத்திக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனால் மனசுக்கு பிடிக்கல. நான் கேட்குறேன், அந்த 10 வீடு பார்த்தீங்க இல்லையா, வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கல்ல, அந்த வீட்டுக்கு யாருமே குடி போக மாட்டாங்களா? போவாங்க. யார், யாருடைய மனசுக்கும் புத்திக்கும் அந்த வீடு பிடிச்சிருக்கோ செட் ஆகுதோ அவர்கள் மட்டுமே அங்கே போவார்கள். அப்போ அடுத்த இன்னொரு வீட்டை பார்க்குறோம், மனசுக்கு புத்திக்கு பிடிச்சிருச்சு. உடனே என்ன பண்ணுவோம், உடனே அட்வான்ஸ் கொடுத்துருவோமா? இவருங்க வீடு வாடகைக்கு வீடு வாங்கும் பொழுது, துணி எடுக்கும் பொழுது, இந்த மாதிரி நேரத்தில் எல்லாரும் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணும் பொழுது உங்கள் மனசுக்கும் புத்திக்கும் பிடிச்சிருச்சுங்கிறத அந்த சேல்ஸ் பண்ணுறாருல்ல, அவருக்கு பேர் புரோக்கர்னு சொல்லுங்கள், சேல்ஸ்மேன் சொல்லுங்கள், அவர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டாருனா மாட்டிட்டீங்க. அவர் கண்ணை பார்த்துட்டே இருப்பார், இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு புத்திக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னே ரேட்டை குறைக்கவே மாட்டாங்க. தெரிஞ்சிடும், இந்த மூஞ்சி பார்த்தாவே தெரிஞ்சிடும். ரெண்டு செட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம மூஞ்சியில் பிரகாசம் தெரியும். செட் ஆகலைன்னா ஒரு மாதிரி டவுட்டாக இருப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்க, சரிங்க இஷ்டம் இருந்தால் வாங்கலாம் போங்க, அவ்வளோவாங்க அப்படிம்பாங்க. அதாவது இந்த மாதிரி நமது வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் மனசுக்கு புத்தியும் தாங்க காரணம். இது ரெண்டு ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நிம்மதி. இங்கே பாருங்க, நிம்மதி அப்படிங்கிறதுக்கு என்ன தெரியுமா, நிம்மதி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன டெஃபினிஷன்னா, மனசுக்கும் முடிச்சிருக்கணும் புத்திக்கும் முடிச்சிருக்கணும். நல்ல விஷயத்தை பிடித்து செய்தால் நிம்மதி, பிடித்த விஷயம் நல்ல விஷயமாக இருந்தால் நிம்மதி, நல்ல விஷயத்தை பிடிக்காமல் செஞ்சால் அது கஷ்டங்க. பிடிச்ச விஷயம் கெட்ட விஷயமாக இருந்தால் கஷ்டம். யோசிங்க, புரியுது. இது வீட்டில் மட்டும் இல்லைங்க, ஒரு ஹோட்டலுக்கு போங்க, உட்காந்துருக்கீங்க, சர்வர் வராரு, சார் என்ன சார் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் உடனே மெனுவை பார்த்துட்டு ஒரே குழப்பமாக இருக்குது, அப்புறமா வாங்கன்னு சொல்லுவீங்க. என்ன குழப்பம், மனசு சொல்லுது, இங்கே பாரு புரோட்டா பிடிச்சிருக்கு, கொத்து புரோட்டா வாங்கி நல்லா சாப்பிடுன்னு. புத்தி சொல்லுது, புரோட்டா உடம்பு கெடுதல், கொத்து புரோட்டா சாப்பிட்டோம்னா வயிறுக்கு ஜீரணம் கெட்டு போயிடும், அதனால் இட்லி வாங்கி சாப்பிடுன்னு சொல்லுது புத்தி. புத்திக்கு தான் நல்லது கெட்டது மட்டும் தானே தெரியும், பிடிச்சது பிடிக்காது தெரியாதல்ல. மனசு என்ன பண்ணும், அதெல்லாம் முடியாது, கொத்து புரோட்டாங்கும், ஒரே குழப்பமாக இருக்கும். பாருங்கள், ஒரு இட்லியில் இவ்வளோ விஷயம் இருக்குது. சர்வர் ஓடி வருவார், என்னங்க சாப்பிட்றீங்கன்னு, ஒரே குழப்பமாக இருக்குது, அப்புறமா வாங்கம்மோ. கடைசி என்ன பண்ணுவோம், ஒரு சில நேரங்களில் மனசுக்கு பிடித்த புரோட்டாவை சாப்பிட்டு விட்டு நைட்டு போய் வாந்தி எடுத்துகிட்டு காய்ச்சல் வந்து இல்லைன்னா தலைவலியோடு படுத்து கிடப்போம். ஏன்னா மனசு அந்த மாதம் வாங்கியாச்சு. சில நேரங்களில் புத்திக்கு பிடிச்ச மாதிரி இட்லி சாப்பிட்டுட்டு போய் மனசு வரையே அடிச்சுக்கும், போச்சே புரோட்டா போச்சே புரோட்டா போச்சேன்னு. புரிந்து கொள்ளுங்கள், ஒரு உணவு
அது நல்ல உணவாக இருந்து பிடித்த உணவை சாப்பிட்டால் இது அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்துகிறது. நோட் திஸ் பாயிண்ட். எந்த உணவு நல்ல உணவாகவும் பிடித்த உணவாகவும் இருக்கிறதே, இதுவே அனைத்து வியாதிகளுக்கும் சர்வ ரோக நிவாரணி. சில பேர் இருக்காங்க எப்பவுமே புத்திசாலி தான், புரோட்டா சாப்பிடவே மாட்டாங்க, இட்லி இட்லின்னு கொடுத்து பாவம் மனசு கஷ்டப்படுங்க, அதுக்கும் எல்லா வியாதி வந்துடுங்க. புரிஞ்சுக்குங்க, ரொம்ப நல்லவனாக வாழ்ந்தால் எல்லா வியாதி வராதுங்கிறதெல்லாம் கிடையாது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். சில பேர் புரோட்டாவே சாப்பிட்டு கொத்து புரோட்டாவே சாப்பிட்டு நோய் வந்துடும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க, நான் இந்த பக்கம் பேசலாம் அந்த பக்கம் பேசலாம் ரெண்டு கலந்து அடிக்கணும். 10 முறை இட்லி சாப்பிட்றீங்கன்னா 1 முறை புரோட்டா சாப்பிட்டு மனசை சந்தோஷப்படுத்தி வச்சிடணும். ஆமாங்க, டீ சாப்பிடாதீங்க காஃபி சாப்பிடாதீங்கன்னு நான் ஊருக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறேங்க. டீயில் டேனின் இருக்கு, காஃபியில் காஃபின் இருக்கு, அது குப்பை, இது சாப்பிடாதீர்கள், இது சாப்பிட்டா உடம்பு கெடுதல்னு நான் பேசுகிறத கேட்டு ஊரில் 100,000 பேரும் சீ காஃபி சாப்பிட நிறுத்திட்டாங்கங்க. ஆனால் நான் சாப்பிடுவேன்னா டெய்லி எல்லாம் இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் ஜாலியாக ஃபேஷனாக. ஏன்னா மனசுன் இருக்கா இல்லையா, அதுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, கொடுக்கணுமா இல்லையா, புரிந்து கொள்ளுங்கள். புத்திசாலித்தனமாக வாழ்வதும் சரியல்ல, மனசுக்கு பிடித்த மாதிரி வாழ்வதும் சரியல்ல, ரெண்டையும் கலந்து கொண்டு போவதே சிறப்பு. இப்படி தான் ஒரு நாள் ஒரு ஊரில் ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு வாழ்க வளமுடன் சொல்லி கிளம்புறேன். சார் ஏதாவது சாப்பிட்டு போகலாம் சார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாத்துக்கும் காஃபி வச்சுட்டாங்க. அது டிகிரி காஃபி. ஆமாம், எனக்கு பார்த்தோன்னா ஆசை வந்துடுச்சு. டீ காஃபி சாப்பிடக்கூடாதுன்னு நான் ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணிருக்கேன், எனக்கு காஃபி பார்த்து ஆசை வந்துடுச்சு. சரி எடுத்து குடிக்கலாமே நினைக்கிறேன், ஒருத்தர் ஓடி வந்து, சார் இவர் ஈழவர் பாஸ்கர் சார், இவர் காஃபியெல்லாம் சாப்பிட மாட்டாருன்னு தூக்கிட்டு போயிட்டார். நானும் எல்லாத்துக்கும் நல்லா பிரஸ்டீஜில் ஆமாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் மனசு ஏங்குது. அப்புறம் என்ன பண்ணேன், எல்லோரும் அந்த இடத்த விட்டு வெளியே போனோன்னே 1 மணி நேரம் கழித்து அதே ஹோட்டலில் போய் அந்த காஃபி சாப்பிட்டு தானே வந்தேன். புரிந்து கொள்ளுங்கள், மனதும் வாழ வேண்டும் புத்தியும் வாழ வேண்டும், இதுதான் வாழ்க்கை. சில பேர் அப்படி தான் எதை பார்த்தாலும் பர்ஃபெக்டாக நல்லது நல்லது கெட்டது மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க, மனசு ஒழுங்காக இருக்காதுங்க, அதனால் உடம்பு பாதிச்சிருங்க. சில பேர் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, யாரை பற்றியும் கவலை போட மாட்டாங்க, இவங்க கூட யாருமே வாழ முடியாது, அதுக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்குங்க, அழகாக இருக்குங்க, நல்லா படுத்த தூங்கிடுங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க முடிச்சுட்டு கிடக்க வேண்டியது தான். புரிந்து கொள்ளுங்கள், மனதும் புத்தியும் இரண்டும் சேர்த்து கொண்டு போவதே ஆரோக்கியமான வாழ்க்கை. அப்பொழுது மட்டும்தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் என்று புரிந்து கொண்டு இனிமேல் உடல் மனம் புத்தி ஆகியவற்றை தெளிவுபடுத்தி மூன்றையும் சந்தோஷமாக வைத்துக்கொண்டு நாம் ஆரோக்கியமாக வாழ்வோமாக. மனம் நிம்மதியாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மனதுக்கு பிடித்த மாதிரி வாழும் நேரங்களில் மட்டுமே உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது. இவருங்க நம்ம உடம்பு இருக்குல்ல, 24 மணி நேரமும் தன்னைத்தானே குணப்படுத்துங்க, சும்மா இருந்தால் போதும் அதுவே குணப்படுத்திடும். நம்ம சும்மா இருக்கிறதே இல்லையே. பாருங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும் நேரங்களில் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துது. புத்திசாலியாக வாழ்கிற நேரங்களில் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தலை. எனவே ஒரு நாளில் எவ்வளவு நேரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோமோ இதை விட ஒரு மருந்து கிடையாதுங்க. நமக்கெல்லாம் ஏன் தெரியுமா நிறைய நோய் வருது, மனசுக்கு பிடிக்காமல் வாழ்கிறேங்க, அதாங்க நோய் வருது. அதாவது ஒரு கேள்வி, 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருப்பீங்க, எல்லோரும் யோசிங்க. யோசிச்சாச்சா? சில பேர் நான் வந்துங்க டெய்லி வந்து 1.5 மணி நேரங்க, சில பேர் நான் வந்து டெய்லி வந்து 10 நிமிஷங்க, சில பேர் தம்பி நானா மனசுக்கு பிடிச்ச மாதிரியா, ஓங்க தம்பி அதெல்லாம் 25 வருஷம் ஆச்சு என்னைக்கு வந்தாலோ அப்படின்னு பல பேர் யோசிச்சிங்களா? இங்கே பாருங்கள், 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோமோ நாம் வாழ்ந்தோம். மருந்து ஆரோக்கியம் சக்தி. மனசுக்கு பிடிக்காமல் புத்திசாலியாக வாழ்கிற நேரமெல்லாம் சக்தி கிடையாது, சக்தி செலவு. அதை புரிய வைக்கிறேன். ஒரு நாள் நீங்கள் ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு வீட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க, லீவு ரெஸ்ட்டு. அப்போ உங்கள் மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு, ஃபோன் எடுத்து காதில் வைக்கிறீங்க. அது எப்படி, மேனேஜர் நம்பர் பார்த்தோன்னே ஐயோ லீவ் போட்டுட்டேன் இந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணுறாரு அப்படின்னு எடுத்து காதில் வைக்கிறீங்க. உங்கள் மேனேஜர் கேட்குறாரு, ஏப்பா அந்த சாவி எங்கே வச்சுட்டு போனேன்னு. நீங்கள்
சார் அந்த சாவி வந்து சார் அந்த ரேக்கில் வச்சுருக்கு சார் அப்படின்னு ஃபோனை வைப்பீங்க. மிஞ்சி மிஞ்சி எவ்வளோ நேரம் பேசியிருப்பீங்க? ஒரு நிமிஷம். ஆனால் என்ன ஆகுது, டென்ஷன் ஆயிடுச்சு, கோவம் வருது, கொஞ்சம் நேரம் அன்னீஷியாக இருக்கீங்க. ஏன் இருக்கீங்க? ஏன்னா பிடிக்கலை. அவர் ஃபோன் பண்ணது பிடிக்கல, அந்த ஒரு நிமிஷம் பதில் சொன்னது பிடிக்கல, இருக்கா இல்லையா? அப்புறம் மறுபடியும் ஃபோன் வருது, ஏன்ப்பா அந்த ஃபைல் எங்கப்பா வச்சுருக்கேன்னு. சார் அங்கே தான் சார் வச்சுருக்கேன் வைக்கிறோம். மூணாவது தடவை ஃபோன் வருது, ஃபோனை தூக்கி வீசுகிறோம். சே ஒரே தொந்தரவு, நையி நையி நையின்னு நிம்மதியாக இருக்க வர்றாரா அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு ஒரு நாலு மணி நேரம் டென்ஷனாக இருப்போம். இப்போ என்னாச்சு? டெக்னிக்கலாக ஒரு கேள்வி கேட்குறேன், அவர் ஃபோன் பண்ணாரா இல்லையா உங்கள் மேனேஜரு? மிஞ்சி மிஞ்சி எவ்வளோ நேரம் பேசினார்? மூணு நிமிஷங்க, மூணு ஃபோனு மூணு நிமிஷம், ஆனால் மூணு மணி நேரம் டென்ஷனு. ஏன்னா அந்த மூன்று நிமிடம் பேசியது, ஃபோன் வந்தது உங்களுக்கு பிடிக்கவில்லை. இப்போ பிடிக்காதனால டென்ஷன் ஆயிடுச்சா? மனசு டென்ஷன் ஆன உடனே எல்லாரும் உடம்புக்கு நோய் வருமா வராதா? வரும். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோன் வரும் பாருங்க, அதை எடுத்துகிட்டு அதை பார்த்தோடனே மூஞ்சி அப்படியே பிரகாசம் பல் தெரியும். உடனே காதில் வச்சுக்கிட்டு மெதுவாக ம் சொல்லு எங்கே இருக்கு அப்படின்னு நேராக மொட்டை மாடிக்கு போய் யாரும் இடத்துல ம் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படியா, நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், நீ என்ன சாப்பிட்டேன், இட்லியா, நான் பொங்கல்னு ரெண்டு மணி நேரம் கல்லை போடுறோமா இல்லையா, பொங்கல் போடுறோமா இல்லையா, யோசிச்சு பாருங்க. மனசுக்கு பிடிச்ச லவர்கிட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசும்பொழுது ரேடியேஷன் டிஸ்டர்ப் பண்ணுதா இல்லை, காது வலிக்குதா இல்லை, ஏன்னா பிடிச்சிருக்கு. பிடித்து ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது உடல் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது, பிடிக்காமல் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் உடம்பில் நோய் வருகிறது. பல பேத்துக்கு நோய் ஏன் வந்துச்சுனே தெரியாதுங்க. 24 மணி நேரத்தில் பிடிக்காத வேலை, பிடிக்காத ஹஸ்பண்டு, பிடிக்காத ஒய்ஃபு, பிடிக்காத சமையல், எல்லாம் வியாதி தான். பிடிச்சிருந்தான் நல்லது, பிடிக்காட்டி கெட்டது, புரியலையா? உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருப்பான், அந்த பையனை அம்மா சொல்லுவாங்க, டேய் அந்த கடைக்கு போய் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வாடா சமையலுக்கும்பாங்க. யார் சமையலுக்கு? அந்த பையனு தானே சாப்பிட போகிறாரு. சொல்லி பாருங்களேன், அந்த பையன் போமா, வெயில் ஓவராக இருக்குமா, அவங்களாம் போயிட்டு வர முடியாதுமா, போமா அப்படிம்பாரு. எங்கே இங்கிருந்து நாலு தெரு தள்ளி, சும்மா நாலு வீடு தள்ளி போய் ஒரு கடைக்கு போயிட்டு வரக்கு போகமாட்டேன்பாரு. இந்த மெரினா பீச்சில் மதியம் 12 மணிக்குங்க, தூர தூரமாக ரெண்டு ரெண்டு பேராக உட்காந்துருப்பாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலிங்க, வெயில் அடிக்குதுங்க, மணி 12 மணிங்க, மணல் சூடாக இருக்குங்க, வெயிலில் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க, ஏன்னா பிடிச்சிருக்கு. புரிந்து கொள்ளுங்கள், 24 மணி நேரத்தில் பிடித்தது போல், மனதுக்கு பிடித்தது போல் வாழும் ஒவ்வொரு வினாடியும் உடல் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. எனவே தயவு செய்து உங்கள் மனதுக்கு பிடித்த மாதிரி வேலைகளை நீங்கள் அதிகம் செய்யுங்கள், புத்திசாலித்தனமான வேலைகளை குறையுங்கள். பல பேர் அப்படி தான், இங்கே ஏற்க வேண்டியது தான். ஆமாம், எல்லாமே நல்லது கெட்டது பார்த்துட்டே இருப்பாங்க, மனசுக்கு அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கவே மாட்டாங்க. நானும் பார்த்துட்டேங்க, பல பேர் ரொம்ப நல்ல பேர் எடுப்பாங்க, ஆனால் எல்லா வியாதி வரும். அது குறைய காரணம், நீங்கள் புத்திசாலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் மனசுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் வாழ்வதே கிடையாது. இங்கே பாருங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்கன்னு சொன்னால் கண்டதெல்லாம் தோணும், அதையும் பண்ண முடியாது. அதான் ரூல்ஸ், மனசுக்கு பிடித்த மாதிரி வாழ வேண்டும், அதனால் நமக்கோ பிறருக்கோ துன்பம் தரும் செயல்களை மட்டுமே செய்யக்கூடாது. நமக்கோ மற்றவங்களுக்கோ துன்பம் தராத செயல்களை, என்ன செயல்னு யோசித்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை மீண்டும் மீண்டும் நாம் செய்யும் பொழுது, நாம் இந்த நாளில் எவ்வளவு நேரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தோமோ அந்த நேரங்களில் உடல் அனைத்து செல்களையும் புதுப்பிக்கிறது, நோய்களை குணப்படுத்துகிறது. உலகிலேயே அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தும் ஒரே மருந்து மனதுக்கு பிடித்தது போலும் வாழும் அந்த தருணங்களே. எனவே 24 மணி நேரத்தில் தயவு செய்து மனதுக்கு பிடித்த மாதிரி வாழுங்கள். நானும் பார்க்குறேங்க, நிறைய பேர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வாங்க, மற்றவங்களை கண்டுக்கவே மாட்டாங்கங்க, அவங்க கூட வாழ்கிறதே கஷ்டங்க. கேட்டால் நல்லா தான் இருக்கேம்பாங்க, நீ நல்லா இருப்ப, நான் நல்லா இருக்க மாட்டேன்னா இல்லையா? சில பேர் அப்படி தான், புத்திசாலியாக வாழ்ந்து வாழ்ந்து விட்டு கொடுத்து நல்ல பேர் எடுத்து ஊரெல்லாம் நல்ல பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் எல்லா வியாதியும் இருக்குங்க, அவங்க நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க புத்திசாலியாக வாழ்கிறாங்க. எனவே இந்த வினாடி முதல் புத்திசாலியாக வாழ்ந்து உடலை கெடுத்து கொள்ளாமல், மனசுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து பிறரை பாதிக்காமல், இரண்டையும் சமமாக கொண்டு போக வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் மனதுக்கு பிடித்த மாதிரி வேலைகளை, பிறருக்கு டிஸ்டர்ப் இல்லாத வேலைகளை அதிகமாக செய்து நாம் நமது உடலையும் மனதையும் காப்பாற்றி ஆரோக்கியமாக வாழ்வோமாக.
புத்தி ஆஃப் ஆகும் நேரங்களில் மட்டுமே உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்கிறது. நம்ம புத்தி இருக்கு இல்லையா, அந்த புத்தியை எப்பெல்லாம் மறக்கிறோமோ அப்போ உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திடும். புத்தி வந்தால் வியாதி வந்துடுங்க. ஆமாங்க, நோய்ங்கிறது புத்தியில் தான் இருக்குது, மனசுலையும் இல்லை உடம்புலையும் இல்லை. சிலர் அப்படிதான் ஒரு விரல் வந்து மடங்கி இருக்கும், நைட்டு தூங்கும்போது பாருங்க அது நல்லா இருக்குங்க. பகலில் அந்த புத்தி ஆன் ஆகும் பொழுது நோய் வருது, இரவு தூங்கும் பொழுது நமக்கு நோய் குணமாகிறது. அதாவதுங்க, நம்ம உடம்புல வர அனைத்து வியாதிகளையும் மருந்து இல்லாமல் சரி பண்ணணும்னா ஒரு நாளில் எவ்வளவு நேரம் புத்தி இல்லாமல் வாழ்கிறோமோ, ஐ மீன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோமோ, மனதுக்கு பிடித்த மாதிரி வாழும் அந்த நேரங்களில் மட்டுமே உடல் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. அதனால் ஒரு நாளில் எவ்வளோ நேரம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி முடியுமோ வாழுங்க. அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, எதெல்லாம் பண்ணால் உங்கள் புத்தி மறக்குமோ, புத்தி இல்லாமல் போய் ஜாலியாக சந்தோஷமாக ஹாப்பியாக மனசு பிடிச்ச மாதிரி வாழ்வீங்களோ அதெல்லாம் எழுதுங்க. இவருங்க யார்ட்டையும் காட்ட வேண்டாம், சென்சார்லாம் வேண்டாம், என்ன வேணால் எழுதுங்க. ஆமாம், சீரியஸாக சொல்கிறேன், என்ன வேணால் எழுதுங்க, வேண்டதெல்லாம் எல்லாமெல்லாம் தோணுது எழுதுங்க. என்ன வேணால் எழுதலாம், எழுதியாச்சா? ஓகே, எல்லாம் எழுதி முடித்தோன்னே ஒரு பேனை எடுத்துக்கோங்க. எல்லாம் எழுதிட்டீங்க, இது பண்ணால் நிம்மதியாக இருப்பா, இது பண்ணால் மனசுக்கு பிடிக்கும், அது பண்ணால் மனசுக்கு பிடிக்கும்னு கண்டதெல்லாம் தோணும், எல்லாம் எழுதிருங்க. எழுதியாச்சா? ஒரு பேனை எடுத்துட்டு எதெல்லாம் பண்ணால் செருப்பால் அடிப்பாங்களோ அதெல்லாம் அடிச்சிருங்க. ஆமாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. எதெல்லாம் செய்யறதுக்கு இப்பொழுதுக்கு வருமானமோ வசதியோ சான்ஸோ சாய்ஸோ கிடைக்கலையோ அதை அடிக்க வேண்டாம், அதையெல்லாம் ஃபியூச்சர் பிளானில் போட்டுருங்க. உதாரணத்துக்கு சுவிட்சர்லாந்து போனால் நான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வேன்னு நினச்சிட்டிங்க, சுவிட்சர்லாந்து போகிறதுக்கு பணம் இல்லை, வசதி இல்லை, இருந்த நாளைக்கு போயிட்டு வாங்க. இல்லைன்னா இன்னொருத்தருக்கு, நான் கல்யாணம் பண்ணால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வேன், இப்போதைக்கு உங்களுக்கு பொண்ணு செட் ஆகலை, மாப்பிள்ளை செட் ஆகலை, அப்போ என்ன வேணும், அதை உடனே செயல்படுத்த முடியாதா? இதையெல்லாம் அடுத்தது ஃப்யூச்சர் பிளான், வருங்கால திட்டங்கள்னு போட்டு வச்சுருங்க. மிச்சம் இருக்குமா? அதில் சில காரியங்கள் செஞ்சால் மற்றவங்க பாதிப்பாங்க, மற்றவங்க கஷ்டப்படுவாங்க, உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ துன்பமோ துயரத்தையோ வருத்தத்தையோ கொடுக்குற எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை மீண்டும் அதை அழித்து விடுங்கள், அல்லது ஒத்தி வைங்க, அவங்க ஏதாவது சந்தோஷமாக இருக்கும்போது அப்புறம் சேர்த்திக்கலாம், வச்சாச்சு. இப்படி எல்லாத்தையும் அடித்து மாற்றினீங்கன்னா மிச்சம் இருக்கும் இல்லையா? எந்தெந்த காரியங்கள் நமக்கு செய்வதற்கு பணம் வாய்ப்பு வசதி இருக்கிறது, ஆனால் அது எனக்கோ மற்றவர்களுக்கோ துன்பம் இல்லை, இது சமுதாயத்துக்கும் ஏற்றது, இது கண்டிப்பாக நம்மளை யாரும் திட்டமாட்டாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த காரியங்களை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது நம் மனதை நாம் நிம்மதியாக வாழ வைத்து அதன் மூலியமாக உடம்பில் வரும் அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்த முடியும். யாருக்கு வியாதி வந்தாலும் சரிங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வாழ்கிறீங்களோ இதை விட கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத மருந்து மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ்றதே. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேங்க. நான் என்ன பண்ணுவேன், எப்பெல்லாம் எனக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைக்கிறேனோ நான் என்ன பண்ணுவேன், இருக்கிற வசதிக்கு செல்ஃபோனில் ஒரு 10 பாட்டு வச்சுருக்குறேங்க, சினிமா பாட்டு 10 பாட்டு. இந்த 10 பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த பாட்டுடைய லிரிக்ஸா இல்லை வந்து எழுத்தா இல்லை வந்து மியூசிக்கா அதெல்லாம் இல்லை, எனக்கு பிடிக்கும். இந்த 10 பாட்டை எப்பெல்லாம் கேட்குறனோ என் புத்தி மறந்துடுங்க. புத்தியை இழக்கும் நிலையே உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துன்னு சொன்னேன் இல்லைங்களா. இவருங்க, எனக்கு ஒரு பாட்டு பிடிக்கும், ஆனால் உங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்காதுங்க, அதனால் அந்த பாட்டை கேளுங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு எந்த பாட்டை கேட்கும் பொழுது உங்களை மறந்து மெய் மறந்து அந்த பாட்டை ரசிப்பீர்களோ அந்த நேரம் உங்கள் உடல் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. எனக்குங்க நெஞ்சுக்குள்ளே பாட்டு இருக்கு இல்லைங்களா, அது அவ்வளோ பிடிக்குங்க. நெஞ்சுக்குள்ளே அடுத்தது கூட மேலே கூட வச்சு அவ்வளோ பிடிக்குங்க. இந்த ரெண்டு பாட்டும் கேட்டுன்னு வச்சுங்களேன், உருகி ஊற்றிடுவேங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த ரெண்டு பாட்டையும் இது வரைக்கும் 500 முறை 1000 முறை கேட்டிருப்பேன், ஆனால் இது வரைக்கும் எப்பெல்லாம் கேட்குறனோ என்னை மறந்துடுறேங்க. அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இது காசு செலவாக பணமா? இயர்ஃபோனை மாட்டிட்டு ஃபோனில் கேட்டு போக வேண்டியதானே, இதனால் மற்றவனுக்கு பாதிப்பு ஏற்படுதா? இல்லை இல்லை. அப்போ அந்த காரியத்தை செஞ்சு எனது வாழ்க்கையில் 5 நிமிஷம் நான் வந்து நிம்மதியாக வாழ்ந்துக்கிறேனா இல்லையா? இங்கே பாருங்க, அந்த பாட்டு ஏன் பிடிக்குது ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இங்கே பாருங்க, பிடிச்ச விஷயத்த ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா பிடிக்காமல் போயிடும். ஆமாங்க, கொஞ்சம் வருஷம் முன்னால் என்னை தாளாட்ட வருவாளா அந்த பாட்டு பிடிச்சிருச்சுங்க. நானே வேணால் ஓடி போய் தியேட்டர் முன்னால்
அப்போல்லாம் ஒரு ரூபாய்க்கு கிடைக்கும், 50 ரூபா 50 காசு 1 ரூபாய்க்கெல்லாம் அந்த பாட்டு புக் கிடைக்கும். அதை வாங்கிட்டு உட்காந்து உட்காந்து மொத்த பாட்டையும் மனப்பாடம் பண்ணிட்டேன். மனப்பாடம் பண்ணிட்டு அந்த பாட்டை கேட்குற பிடிக்கலிங்க, ஏன்னா ஆராய்ச்சி வந்துருச்சு, புத்தி வந்துருச்சா இல்லையா. அப்புறம் பாட்டு அதை பாடும் பொழுது அந்த வரி தானே ஞாபகம் இருக்குது, அந்த புக்கு தான் ஞாபகம் இருக்குது, ரசிக்க முடியலிங்க. புரிஞ்சுக்குங்க, பிடிச்ச விஷயத்த ரசிங்க, ஆராய்ச்சி பண்ணாதீங்க, பிடிக்காமல் போயிடும். சில பேர் அப்படி தான், ஏங்க உங்கள் உங்களுக்கு ஏங்க எனக்கு பிடிக்குது, ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருங்க, அப்போ பிடிக்காமல் போயிடும். பிடிச்சிருக்கா, பிரஷாமல் இருங்க, ஜாலியாக இருங்க. இப்போ சொல்லுங்கள், அப்போ நான் அந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டை கேட்கும்பொழுது நான் நிம்மதியாக இருக்கிறனா இல்லையா? இது காசா பணமா செலவா, மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கா இல்லை இல்லை. ஆனால் ஒரு கண்டிஷன், இங்கே பாருங்கள், நான் வந்து கோயம்புத்தூர் சேலம், கோயம்புத்தூர் மதுரை எல்லாம் தனியாக காரில் போவேன். போகும்போது என்ன பண்ணுவேன், இந்த நெஞ்சுக்குள்ளே பாட்டும் இந்த கூட மேலே கூட வச்சு பாட்டுருக்கு இல்லையா, ரெண்டு பாட்டை மட்டும் பென்ட்ரைவில் போட்டு திரும்ப திரும்ப கேட்பேங்க, சவுண்டு கம்மியாக வச்சுக்கோங்க. இவருங்க அந்த பாட்டு மட்டும் சவுண்டை லைட்டாக இருந்து வச்சுங்களேன், நான் அப்படியே சந்தோஷமாக இருப்பேன். என்ன தெரியலிங்க, ஏன்னா மனசு பிடிச்ச மாதிரி ஒரு மியூசிக் கேட்குறனால இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உடம்பு ஜாலியாக இருக்குங்க, ஆரோக்கியமாக இருக்குங்க. சரியா, தனியாக போகும்போது ஒரே பாட்டை திரும்ப திரும்ப கேட்டு போகிறேன்னா, ஒரு வேளை என் கூட 4 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, இல்லைன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப் 4 பேர் வராங்க, நான் என்ன பண்ணுறேன், நெஞ்சுக்குள்ளே பாட்டவே போடுறேன், கோயம்புத்தூர் டு சேலம்னு வச்சுக்கங்களேன். பாதி வழியில் அவினாசி வந்தவொடனே, சார் வண்டி நிறுத்துங்க, உங்களுக்கு எங்களுக்கு சங்காத்தமாக வேண்டாம், ஒரே பாட்டை போடுறாருன்னு வேறு விஷயம் மட்டும் போயிடுவாங்க. புரிஞ்சுங்களா, கூட 4 பேர் காரில் உட்காந்துருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச பாட்டு தான் நான் போடுவேன். நான் தனியாக போகும்போது எனக்கு பிடிச்ச பாட்டை நான் கேட்டுக்குவேன், எனது சுதந்திரம் எனது மூக்குநுனியில் மட்டுமே. இதை புரிந்து கொள்ளுங்கள். பல பேர் என்ன பண்ணுறாங்க, தனக்கு பிடிச்ச விஷயத்த மற்றவங்களை திரித்து சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. சில பேர் மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து விட்டு கஷ்டப்படுறாங்க. ரெண்டுமே இல்லாமல் இனிமேல் எந்த செயல் செய்தால் அது மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ணாதோ, அதே சமயத்தில் செலவு கம்மியோ அடிக்கடி செய்ய முடியுமோ, அந்த காரியங்களை திரும்ப திரும்ப செய்யுங்கள். கண்டிப்பாக ஒரு நாளில் எவ்வளவு நேரம் நீங்கள் மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ்கிறீர்களோ அவ்வளவு நோய்கள் குணமாகி ஆரோக்கியமாக தெம்போடு வீரத்தோடு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும். எனவே மனதுக்கு பிடித்த நேரங்கள், மனதுக்கு பிடித்த மாதிரி வாழும் நேரங்கள் மட்டுமே நாம் குணமாகிறோம் என்பதை நீங்கள் உங்கள் மனதில் ஆணித்தரமாக பதிந்து கொள்ளுங்கள். ஒரு நாளில் மனதுக்கு பிடித்த மாதிரி எவ்வளவு நேரம் வாழ்கிறோமோ நாம் ஆரோக்கியமாக இருப்போம், சக்தியோடு இருப்போம், தெம்பாக இருப்போம், நிம்மதியாக இருப்பங்க, அது எனர்ஜி. யாரெல்லாம் ஒரு நாளைக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளவு நேரம் அதிகமாக வாழ்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் யாரும் நெருங்கவே முடியாது. பவர். அப்போது இந்த மனசுக்கு பிடிச்ச மாதிரி அதிக நேரம் வாழ்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். மீண்டும் சொல்கிறேன், புத்தியை மறக்கும் அந்த நேரத்தில் மட்டுமே உடல் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்கிறது. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு குழந்தைக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் ஒரு பாட்டு பிடிச்சிருச்சு, அது செல்ஃபோனில் கேட்குது. கேட்கும்போது எப்படி இருந்தால் கேட்கும், முதல் முதல்ல கேட்குற மாதிரியே கேட்கும், ரசித்து அப்படின்னு கேட்டிருக்கும். பாட்டு முடிஞ்சோன்னா நேரம் அம்மாட்ட வந்து, அம்மா எனக்கு மறுபடியும் அந்த பாட்டை போட்டு கொடுமான்னு கேட்கும். உங்கள் அம்மா சரி மறுபடியும் போட்டு கொடுப்பாங்க. மறுபடியும் பாருங்கள், அதே மாதிரி முதல்ல அந்த பாட்டை ரசித்து இல்லையா, அதே மாதிரி ரசிக்கும் அப்படின்னு பாட்டு முடிஞ்சு மறுபடியும் வந்து போட்டு கொடுன்னு சொல்லும். ஆக்சுவலாக இப்போல்லாம் எந்த குழந்தையும் அம்மாட்ட வந்தெல்லாம் பாட்டை போட்டு கொடுன்னு கேட்கறதில்ல, இதுகளே செல்ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு இதுகளே உள்ளே போந்து மேயுதுக. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 7வது முறை அதே பாட்டை புதுசாக கேட்குற மாதிரியே கேட்கும். அந்த குழந்தை ஏன் தெரியுமா அப்படி பண்ணுது, அதுக்கு அந்த பாட்டை கேட்டால் பிடிச்சிருக்கு. குழந்தை எப்பவுமே புத்தியை மறக்கிற நேரத்தை அதிகப்படுத்தும். அதாங்க குழந்தை குழந்தையே ஆடியே செவச்செவேன்னு ஜல்ல ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது, முகத்தை பார்த்தாவே சந்தோஷமாக இருக்குது, அழகாக இருக்குது. 7வது முறை அந்த பாட்டை போட்டு கொடுன்னு சொன்னோடனே இந்த அம்மா நிதிரியமாக சொல்லுவாங்க, சனியனே ஒரே பாட்டை திரும்ப இருக்கிற அறிவுகளுக்கு லூஸ் அப்படின்னு. ஹலோ, நாம தான் லூஸ், அது நல்லா தான் இருக்குது. குழந்தைங்க அதெல்லாம் தெரியாதுங்க, நான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற நேரத்தை இது இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படிங்குதுங்க. நம்ம வளர்ந்து வளர்த்து 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 இது கரெக்டாக தப்பு, அதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணாது அதை பண்ணான்னு சொல்லி 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 கடைசியாக புத்திசாலியாக மாற்றி சுற்று விட்டுறோம், அதுக்கப்புறம் எல்லா வியாதியும் வந்துடுது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற நேரங்களில் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிறது. அப்போ அந்த குழந்தை ஒழுங்காக தான் இருக்குது, போட்டு கொடுங்க, சந்தோஷமாக திரும்ப திரும்ப பாட்டு கேட்கட்டும், நல்லா தாங்க இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை 7 முறை அந்த பாட்டை கேட்டு 7x5 35 நிமிடங்கள் மனதுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்து விட்டது. இது சக்தி, இது தியானம்.
அதே போல் நம்மளும் அதிகப்படுத்தணும். அதே மாதிரி பாருங்கள், ஒரு குழந்தைங்க நீங்களும் விளையாண்டுருக்கீங்க, சந்தோஷமாக விளையாடுறீங்க, மனசு பிடிச்ச மாதிரி, நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி முதலாளி அதெல்லாம் மறந்து விளையாடுறீங்க, ஜாலியாக விளையாண்டுருக்கீங்க, அந்த குழந்தையும் சந்தோஷமாக ஹஹாஹான்னு சிரித்து விளையாண்டுருக்கு, திடீர்னு ஒரு ஃபோன் வரும் பாருங்க, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைய அப்படியே எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஃபோன் எடுத்துட்டு, ஆ என்னது அப்படியே பண்ணா ராஸ்கல் இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு நடந்து போவீங்க. இந்த குழந்தை என்ன தெரியாமல் பண்ணோம், நல்லா தானே விளையாண்டுருந்தோம், என்னாச்சு இவருக்கு அப்படின்னு பார்க்குங்க. அந்த குழந்தை மனதுக்கு பிடித்த மாதிரி நேரங்களிலிருந்து வெளியே வருவதற்கு அது தயாராக இல்லை. நாம் அதே மாதிரி தான் இருக்கணும். எப்பெல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோமோ அந்த நேரத்துலேருந்து வெளியே வராதிங்க, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. அதை அதிகப்படுத்துங்க, அதிகப்படுத்துங்க, எவ்வளோ அதிகப்படுத்துமோ அதிகப்படுத்தினா இதுவே சக்தி. கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத சக்தி மனதுக்கு பிடித்தது போல் வாழ்வதே. இதே மாதிரி தாங்க, உதாரணமாக நான் வந்து ஒரு டிவி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு, அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு, ரொம்ப அப்படி மனசு பிடிச்ச மாதிரி பாட்டு ஜாலியாக கேட்டிருக்கேன், அப்போ மட்டும் செல்ஃபோன் ரிங் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் எடுக்கவே மாட்டேங்க. ஏன் தெரியுமா, அது யாருன்னு திரும்பி பார்த்தா அதில் பேர் இருக்கும், பார்த்தோன்னே நமக்கு இந்த சந்தோஷம் போய் அவங்ககிட்ட பேசணும்னு தோணும், இல்லை முக்கியமான விஷயமோன்னு தோணும், மைண்டு புத்தி வந்துடும். நான் என்ன பண்ணுவேன், மனசுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு கேட்கும் பொழுதோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு காரியம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது செல்ஃபோனை சைலண்ட்டில் போட்டுருவேன், அப்படியே கை போகும், அப்படியே சைலண்ட்டில் போட்டு குப்புற படுக்க வச்சுருவேன். ஏன்னா அதை பார்க்குற கூட எனக்கு டைம் இல்லை, பார்த்தா மைண்டு வந்துடும், சாரி புத்தி வந்துடும். அந்த பாட்டு முடிஞ்சு, உதாரணத்துக்கு டிவி பார்த்துட்ருக்கேன், எனக்கு மனசு பிடிச்ச பாட்டு ஓடிட்டுருக்கு, அப்படியே ரசிக்கிறேன், அந்த ஃபோன் வருது, அப்படியே கட் பண்ணி வைக்கிறேன், அப்புறம் அந்த பாட்டு முடிஞ்சு அடுத்த பாட்டு மொக்கையாக ஓடிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுவேன், அந்த ஃபோன் எடுத்து யார் அப்படின்னு பார்த்து ஃபோன் பேசி நானே கூப்பிட்டு அவுட் கோயிங் பண்ணி பேசிடுவேங்க. அப்போ என்னாச்சு, என்னுடைய அந்த 5 நிமிஷம் எனக்கு சக்தி கிடைச்சதா இல்லையா? என்னுடைய சக்தியே மனத்துக்கு பிடித்தது போல் வாழ்வது தாங்க, பட் ஒரு கண்டிஷன், பிறரை துன்பப்படுத்தாமல் வாழ வேண்டும், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இவருங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்கன்னா கண்டதெல்லாம் தோணும், எல்லாத்தையும் வாழ முடியாது. பிறருக்கு துன்பத்தையோ துயரத்தையோ கொடுக்கும் விஷயங்களை நாம் முடிந்தவரை அதை அவாய்ட் பண்ணி நாம் வாழ்ந்தாதான் மனசும் வாழும், மற்றவங்கட்டையும் நம்ம நல்ல பேர் எடுத்து நிம்மதியாக வாழ முடியும். எனவே மனதுக்கு பிடித்த மாதிரி வாழும் நேரங்களை அதிகம் செய்யுங்கள். உதாரணத்துக்கு நானும் என் நண்பர்களும் ஒரு அருவிக்கு போனோம் குளிக்கிறதுக்கு, கோவை குற்றாலம் போய் குளிச்சுட்டு இருந்தோம், எனக்கு மனசு இறுகமாக இருந்துச்சுங்க. அந்த அருவியில் குளிச்சோன்னே அப்படியே சந்தோஷமாயிருச்சு, ஹாப்பி, புத்தியெல்லாம் மறந்துருச்சு, எல்லா பிரச்சனையும் மறந்துருச்சு. உடனே அரை மணி நேரத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வர போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க, நான் போகலைங்க. ஏன் தெரியுமா, அந்த மாதிரி சந்தோஷமான நேரத்தை நம்ம மறுபடியும் அனுபவிக்க முடியாது. உடனே என்ன சொன்னேன், நீங்கள் எல்லாம் போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அருவியில் ஜாலியாக குளித்தேங்க. அப்போது எனது மனதுக்கு பிடித்த மாதிரி வாழும் நாட்கள் அதிகமாயிருச்சா இல்லையா, நேரம் அதிகமாயிருச்சா இல்லையா? அரை மணி நேரம் கழித்து நான் பின்னாலேயே போனேன். அவங்களுக்கு எனக்கு என்ன தெரியுங்க வித்தியாசம், அவங்க ஒரு ஹோட்டலில் உட்காந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க சாப்பிட்றதுக்கு, நான் போய் ஆர்டர் செய்கிறேன், இவ்வளோதாங்க வித்தியாசம். இந்த ஹைவேஸில் கார் ஓட்டும்போது பாருங்கள், ஒருத்தன் பயன் 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 ஆர் அடிச்சுட்டு ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு முந்திட்டு போவான், எங்கேயோ போகிற மாதிரி கடைசியில் போனால் முன்னால் டோல் கேட்டு நின்றுட்டுருக்காது, நான் பின்னால் போய் நின்றுருப்போம். பெருசாக அந்த உலகத்தில் ஒன்றும் ஸ்பீடாக போய் ஒன்றும் ஆக போகிறதில்ல, புரிந்து கொள்ளுங்கள். எனவே இந்த வினாடி முதல் குழந்தை போல் மனதுக்கு பிடித்த மாதிரி வாழும் நேரங்களை அதிகரியுங்கள். ஒரு அம்மா இருக்கிறாங்க 60 வயசு, தன் பேர குழந்தைய ஒரு பார்க் கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த குழந்தை அங்கே வந்து தூரில் விளையாடுது, இவங்களுக்கு ஒரு ஆசை அதில் விளையாடணும்னு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா நான் பாட்டி அது பேத்தி நம்மளாம் விளையாடக்கூடாது அப்படின்னு, அப்படியெல்லாம் இல்லைங்க, ஒரு 5 நிமிஷம் தூரில் விளையாண்டா அவங்க மனசுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, செய்யுங்களே. எனவே இந்த வினாடி முதல் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், புத்தியை மறந்து மனதுக்கு பிடித்த மாதிரி வாழும் நேரங்களே உலகில் மருந்து, அனைத்து நோய்களுக்கும் மருந்து, சுகர் பிபி மட்டும் இல்லை அனைத்து வியாதிகளுக்கும் ஒரே மருந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற நேரங்களே. எனவே மனதுக்கு பிடித்த மாதிரி வாழும் நேரங்களை ப்ரொலாங் பண்ணுங்கள், வாழ்ந்துட்டு இருக்கும்போது உடனே வெளியே வராதிங்க, முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், அதிகம் பண்ணுங்கள், அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. எனவே மனதுக்கு பிடித்த மாதிரி வாழும் நேரங்களில் முடிஞ்ச வரைக்கும் வெளியே வராதிங்க. உதாரணமாக டூர் போகிறீங்க, 2 நாள் டூரு, அங்கே போய் சந்தோஷமாக இருக்குன்னா 4 நாளாக மாற்றுங்க, பிஸ்னஸ் போனால் போகுது, 10 ரூபா அது கிடைக்காட்டி பரவாயில்ல, மனதுக்கு பிடித்த மாதிரி வாழும் நேரங்கள் கிடைக்காதுங்க. எனவே மனதுக்கு பிடித்த மாதிரி நேரங்களை நாம் அதிகரிப்போம், எக்ஸ்டென்ட் செய்வோம், அதன் மூலியமாக உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வோம்.